ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்திங் டு லேர்ன் நீங்கள் பாக்ஸிங்கை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறவராக இருந்தால் இந்த செய்தி வந்து உங்களுக்கு தான் ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் ஆறில் வந்து ஆன்டி போவர் அப்படின்றவருக்கும் ஜாக் பார்க் அப்படின்றவங்களுக்கும் வந்து மேட்ச் நடக்குது அந்த மேட்ச்சில் வந்து ஒவ்வொரு ரவுண்டும் வந்து மூணு நிமிஷம் மொத்தமாக நூற்றி பதினோரு ரவுண்ட் நடக்குது டைமில் சொல்லப்போனால் ஏழு மணி நேரம் பத்தொம்பது நிமிஷம் நடக்குது அந்த மேட்சில் நூற்றி பதினோரு ரவுண்ட் முடிஞ்ச பிறகு ரெண்டு பேர்த்தாலையும் அவங்களோட கார்னர்லேருந்து எந்திரிச்சு பாக்ஸிங் மேட்டோட நடுவில் கூட முடியல அதனால் அந்த மேட்ச் வந்து ட்ராவானதாக அறிவிச்சிட்றாங்க இதில் உங்களோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மேன்ஷிப் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த விலங்கிட்ட வேணால் ஒம்பிளுங்க ஆனால் பிளாட்டி மட்டும் தயவு செஞ்சு ஒம்பழுத்துறாதீங்க ஏன்னா பிளாட்டி தான் வந்து இந்த உலகத்திலேயும் வந்து ரொம்ப டேஞ்சரஸான பாய்சன் இருக்குது ரொம்ப டேஞ்சரஸான பாய்சன் அப்படின்னா வந்து அது நம்மளை கொன்னுருமான்னு கேட்டிங்கன்னா கொல்லாது அது வந்து நமக்கு இருக்கலையே ரொம்ப அதிகமான வழியை தரும் அதுவும் ஒரு மாதத்துக்கு அந்த வழியை திரும்பாமா அந்த வழியை குணப்படுத்துறதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த மருந்தும் கிடையாது உலகத்திலே சிறந்த வழி நீக்கியான மார்ஃபினால் கூட அந்த வழியை வந்து குணப்படுத்த முடியாது பெரிய நோய்கள் ஏதாவது பரவணிச்சின்னா அது வந்து நமக்கு பிடிச்சவங்கள வந்து பிரிச்சிரும் நமக்கு நிறைய தரும் இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உதாரணத்துக்கு இப்போ இந்த கோவிட் கூட சொல்லலாம் ஆனால் பிளாக் பிளேக் அப்படின்ற ஒரு நோய் வந்து பதினாலாவது நூற்றாண்டில் ஐரோப்ப கண்டத்தில் வந்திருக்கு இதே மாதிரி தான் அங்கே வந்து நிறைய பேர் பிரிச்சுருக்கு பாதிக்கு மேலே வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க மிச்சருந்து உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் அதிகமாக கிடச்சிருந்துருக்கு வீட்டு வாடகைலாம் குறைஞ்சிருச்சு அவங்களோட சொத்து மதிப்புலாம் அதிகமாகிடுச்சு மக்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சுற்று சுகாதாரத்தில் வந்து சிறந்து விளங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஏதாவது கடை வச்சுருந்து உங்கள் பொருள் திருடிட்டு போகிற கஸ்டமர்ஸ் யாராவது வந்தால் உங்களுக்கு இந்த ஸ்டோரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பெல்ஜியமில் இருக்க ஹோட்டல்லலாம் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் அதாவது ஃபாரின் கஸ்டமர்ஸ்லாம் வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து பீர்க்குடிக்கு வருவாங்க அப்படி பீர்க்குடிக்கு வரவங்க வந்து பீர் கிளாஸை வந்து திருடிட்டு போயிடுவாங்க அவங்க அந்த மாதிரி பீர் கிளாஸை திருட்டிட்டு போகிறத தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு சூ போட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு சுவை கழட்டி அங்கே வச்சுருக்க பேக்கில் போட்டிருந்தோம் அந்த பேக்கில் போட்ட பிறகு தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து பீர் கிளாஸை கொடுப்பாங்க திரும்ப வந்து நீங்கள் பீர் கிளாஸை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட சுவை திருப்பி கொடுத்துருவாங்க இதே டெக்னிக்கை வந்து வேறு மாதிரி நம்ம ஊரில் இருக்க மல்லிக் கடையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எந்தெந்த பொருளுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது நீங்கள் கீழே கமனில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து உலகத்தில் இருக்க நிறைய சீரியல் கிளாஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் ஒரு வகையான பெண் சீரியல் கில்லர் தான் இவங்க இவங்க பேர் வந்து எலிசபெத் பேத்தோரி இவங்க ஹங்கேரி நாட்டை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அந்த நம்பிக்கை என்னென்னா இவங்க வந்து வெர்ஜினாக இருக்கிறவங்களோட ரத்தத்தில் வந்து குளிச்சாங்கன்னா இவங்களுக்கு எப்போவுமே இளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க நம்பியிருக்காங்க அதுக்காக எக்கச்சக்கமான வெர்ஜின்ஸை கொண்டு அவங்களோட ரத்தத்தில் குளிச்சிருக்காங்க நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தில் தான் வந்து பூமியில் இருக்க எல்லா மனுஷங்களும் ஒட்டுக்காக பூமியில் இருந்திருக்காங்க என்னடா சொல்கிற ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ்லாம் ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு எதுக்காவது வந்து இந்த நிலவுக்கு போகிறது அந்த மாதிரி சொல்லிட்டு பூமி விட்டு கிளம்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க எல்லாம் வந்து பூமியில் ஒட்டுக்காக இருந்தது நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தில் தான் அதுக்கப்புறம் அவங்க இத்தனை வருஷத்தில் வந்து யாரோ ஒருத்தராவது வந்து பூமியை விட்டு வெளியில் ஏதாவது ரிசர்ச் பண்ணிட்டுருப்பாங்க ஈர்ப்பு விசை ஒவ்வொரு கிரகத்துலையும் எப்படி இப்படி மாறுது அப்படின்றத வந்து நீங்கள் இந்த ஒரே பிக்சரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற பட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் அப்படி கேள்விப்படலன்னா மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்றதுக்கு வந்து தமிழில் பிரபஞ்ச அழகி அப்படின்னு சொல்லிட்டு பேர் பிரபஞ்சம்னா நம்ம பூமி மட்டும் இல்லை நம்ம பூமியை சுற்றி இருக்க மற்ற கோள்களும் தான் கணக்கில் வரும் இந்த மிஸ் யூனிவர்ஸ் அவார்டை வந்து அறுபத்தி ரெண்டு வருஷமாக தந்துட்டுருக்காங்க அறுபத்தி ரெண்டு வருஷமாக பூமியில் இருக்க பொண்ணுங்க மட்டும்தான் ஜோதிச்சுட்ருக்காங்க இருக்க எந்த கிரகத்திலேருந்து ஒருத்தர் கூட ஜோவித்ததில்லை இந்த கோவிட் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கலன்றதுனால தான் நமக்கு வந்து ஆக்சிஜனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம பூமியில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் மூணு மாதத்துக்கு தேவையான ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுன்னா அதுக்கு வந்து முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து செலவாகும் நம்ம பூமியில் இருக்க எல்லாரோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பையும் சேர்த்தாவே வந்து எண்பது ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் தான் வரும் நாம் இந்த காசை வச்சு ஒன்பது மாதத்துக்கு கூட பூமியில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இதை வச்சு மரம் நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணுது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க